புதுக்கோட்டை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட குழுவிற்கும் வாலிப சங்க தோழர்களுக்கும் காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தோழர்களே, டெல்டாவில் அடிமை உலங்கொடித்த செங்கொடி என்கிற தலைப்பில் நான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். வரலாறு, ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார், வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படிம்பார். வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்ளாதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு முழுமையாக நமக்கு சொல்லப்படவில்லை. இந்திய சுதந்திர போராட்டத்தை நடத்தினது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம், முஸ்லீம் லீக், முஸ்லீம் லீக், இந்த மூன்று அமைப்புகள் தான் சுதந்திர போராட்டத்தை முன்னிட்டு நடத்தினாங்க. ஆனால் அதில் கம்யூனிஸ்ட் கட்சி பேரே வராது. அதுதான் யதார்த்தமாக இருக்குது. திட்டமிட்டு மறைச்சிட்டாங்க வரலாறுலேருந்து. அதுபோல் டெல்டா வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த வரலாறை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா பல புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வரலாறு என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளும் நம்மகிட்ட இல்லை என்பது தான் ரொம்ப சங்கடமான விஷயம். வரலாறுனாவே இரண்டு வர்க்கங்களுடைய மோதல் தான். உழைக்கிற வர்க்கமும் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த வர்க்கம் ரெண்டு வர்க்கங்களுக்கு நடந்த போராட்டம் தான் வரலாறு என்று சொல்லப்படுகிறது. நம்ம டெல்டா, காவிரி டெல்டா. டெல்டானா என்ன? டெல்டா என்று சொன்னால் வண்டல் மண் படிந்த பகுதி என்று அர்த்தம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக காவிரி வண்டல் மண்ணை கொண்டு வந்து சேர்த்த அந்த பகுதி தான் டெல்டா என்று சொல்லப்படுகிறது. மிகச்சிறந்த, அது ஆசிய கண்டத்திலேயே மிகச்சிறந்த டெல்டா பகுதி நம்முடைய டெல்டா தான். காவிரி வந்து பாய்ந்து சாகுபடிக்கு ஒரு 11-12 மாவட்டங்கள் வந்து சாகுபடி செய்யப்பட்டாலும் டெல்டான்னு சொல்கிறது தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் தான் டெல்டான்னு சொல்கிறோம். இந்த டெல்டா என்பது மிகச்சிறப்பான ஒரு பகுதி. பார்த்தீங்கன்னா கல்லணையில் துவங்கி கீழணை வரை சுமார் 16 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பளவு. அதில் கல்லணையில் வந்து 3 ஆறுகள் பிரியும். ஒன்று காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், 3 ஆறுகளாக பிரியும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 36 ஆறுகளாக பிரியும். அந்த 36 ஆறுகள்லேருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாய்க்கால்கள், ஏ சேனல், பி சேனல், சிடிஇன்னு பிரிஞ்சு டெல்டா பூராவும் பாசன பகுதிகளை ஏற்படுத்திருக்கு. அது எப்படி இருக்குன்னா, மனிதனுடைய நரம்பு மண்டலம் போல் இருக்கும். ஆகாயத்துலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் மனிதன் நரம்பு மண்டலம் போல் இருக்கும். மிக பிரம்மாண்டமான சமவெளி பகுதி. சுமார் 1200 பாசன வாய்க்கால்கள். அவ்வளோ சிறப்பான பகுதி தான் அந்த டெல்டா. இதில் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் இவ்வளோ சிறப்பான பகுதி, தமிழகத்தினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி, பல்லுயிர் பெருக்கம் உள்ள பகுதி. இப்போ வறட்சியான மாவட்டங்களில் பல்லுயிர் பெருக்கம் இருக்குமான, பல்லுயிர் சாகும். ஆனால் டெல்டாவில் பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய பகுதி. புழு பூச்சியிலேருந்து மிருகங்கள்லேருந்து சகல ஜீவராசிகளும் வாழக்கூடிய அற்புதமான ஒரு பகுதி. இப்போ சமீப காலமாக ஆட்சியாளர்களுடைய தவறான கொள்கையினால் அது டெல்டா என்பது நாசப்பட்டு வருகிறது. மீத்தேன் கேஸ் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ என்னன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தாங்க. ஆனால் மணல் கொள்ளை வரைக்கும் தடுக்கப்படலை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொன்னாவே அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி மணல் கொள்ளை என்பது எல்லா ஆறுகளையும் முட்டையடிச்சுட்ருக்காங்க. அப்புறம் எங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்க போகுது என்பதுதான் அதில் சொல்ல வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இல்லாத சிறப்பு. 1200 ஏரிகள், 36 ஆறுகள், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு கிராமம்னு சொன்னால் அந்த கிராமத்தில் ஒரு கோவில் 1, 2, 3 இருக்கும். ஜாதிக்கு ஒரு கோவில் கூட இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு குளம் இருக்கும். 1000 லட்சக்கணக்கான குளங்கள் இருக்குது.
இப்போ தஞ்சாவூர் நகரத்தை எடுத்தீங்கன்னா 51 குளங்கள், இதெல்லாம் மன்னர் காலத்தில் வெட்டப்பட்ட குளங்கள். மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான குளம், 18 குளங்கள் இருக்குது. ஜாதிக்கு ஒரு குளம்னு வச்சுருக்கலாம். திருவாரூர் நகரப்புறங்கள் பார்த்து அதே மாதிரி கிராமப்புறங்கள் 4 குளங்கள், 5 குளங்கள் அப்படின்லாம் அந்த குளம் அந்த ஏற்பாடுகள் பூரா இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு ஏற்பாடு என்பது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. ஆனால் இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் இதை பார்த்துட்டு அவங்க அந்த ஏற்பாடுகளை நீர், அதாவது கிரவுண்ட் வாட்டரை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளில் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்வதாக சொல்கிறாங்க. இதுதான் டெல்டாவுடைய சிறப்பு அம்சங்கள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 1940 1940 இன்னை வரைக்கும் கொடுத்தது 80 கால வரலாறுல பார்த்தா முக்கியமான பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அந்த நிலங்கள் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அந்த 1940 என்ன சொல்கிறாங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் சாகுபடியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலங்கள் பூராவும் யார் கையில் இருந்தது? அதான் உற்பத்தி சாவணம். அந்த நிலங்கள் பூரா யார் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், நிலங்கள் பூராவும் நிலப்பரப்புகள் கையில் இருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலப்பரப்புகள் கையில் தான் அந்த நிலங்கள் பூராவும் இருந்தது. ஒன்று, வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார், அவருக்கு 15,000 ஏக்கர் நிலம். அடுத்து குன்னியூர் சாம்பசிவ ஐயர், அவங்களுக்கு 6,000 ஏக்கர் நிலம். ராகுபோதூர் முதல் சாமியப்பா முதலியார், இவருக்கு 2,000 ஏக்கர் நிலம். கேஜிஎஸ் எஸ்டேட், அவங்களுக்கு 4,000 ஏக்கர் நிலம். கேடிகே எஸ்டேட் கிட்டத்தட்ட 1,000 ஏக்கர் நிலம். வலிவளம் தேசிகருக்கு 1,000 ஏக்கர் நிலம். இது இல்லாமல் மடங்கள், தர்மபுரம் ஆதீனம் இந்த மாதிரி மடங்கள் 10,000 ஏக்கர் நிலங்கள். கோவில்கள் அதுக்கு நூற்றுக்கணக்கான வேலி நிலங்கள், ஏக்கருக்கான நிலங்கள். இந்த நிலங்கள்லாம் யார் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், கோவில் நிலங்கள் யார்? ஆனால் ட்ரஸ்டிகளாக இதே நிலப்பரப்புகள் தான் இருப்பாங்க, அவங்க கையில் அந்த நிலமும் இருக்கும். மேலத்தஞ்சிக்கு வந்துச்சுன்னா வந்தோம்னா மூப்பனார், வாண்டையார், உக்கட தேவர் இவர்கள் பெரிய நிலப்பரப்புகள். உதாரணம் சொன்னால் மூப்பனார் குடும்பத்துக்கு, கருப்பியா மூப்பனார் குடும்பத்துக்கு, இப்போ வாசன் இருக்கார் அவருடைய குடும்பத்துக்கு 365 வேலி நிலம், ஒரு சின்ன ஒரு கோவில் போல் எழுதி வச்சுருக்குறாங்க ட்ரஸ்ட்டு. அது என்ன 365 வேலி அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேலியில் வரக்கூடிய வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கணக்கு. சாப்பாடு போடணும், வரக்கூடிய யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேலி நிலத்திலேருந்து, ஒரு வேலிங்கிறது 6.5 ஏக்கர் நிலம், அதுக்குடைய வருமானத்தை செய்யணும். ஒருத்தனை கூட சோறு போகிறதில்லை, ஆனால் கணக்கு இருக்குது. இது மாதிரி இருக்குங்க. தஞ்சை மாவட்டத்தின் தென்பகுதி, மேலத்தஞ்சியில் தென்பகுதி போயிட்டோம்னு சொன்னால், அங்கே ஜமீன்கள், பாப்பாநாடு ஜமீன், மதுக்கூர் ஜமீன், செல்லத்தூர் ஜமீன், இப்படி ஜமீன்தார்கள். ஆக ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், இந்த டெல்டான்னு சொல்லக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்கள் மாவட்டங்களில் அன்னை சாகுபடியில் இருந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களும் விரைவில் தென்னக்கூடிய நிலப்பரப்புகள், ஜமீன்தார்கள், கோவில், மடம், அறக்கட்டளை இவர்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிலப்பரப்புகள் கையில் தான் இருந்தது. சரி, அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, மற்றவர்கள் விவசாய தொழிலாளர்களாக ஆக்கப்பட்டாங்க. அவர்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக இந்த நிலப்பரப்புகளுடைய அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்தார் காலங்காலமாக. அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜமான் கடவுள் எல்லாம் யார் அப்படின்னா நிலப்பரப்பு தான். அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு, நிலப்பரப்புகள் சொல்கிறது தான் வேத வாக்கு. சட்டம், அரசு சொல்லக்கூடிய சட்டம் திட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் தான் முழுவதுமாக ஆட்சி செய்தார்கள். இவர்கள் அவருடைய கொத்தடிமைகள். குவியல் குவியலாக, குறிப்பாக அந்த தஞ்சை மாவட்டத்தில், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் குவியல் குவியலாக இந்த விவசாய தொழிலாளர்கள் குடும்பங்கள் இருந்தது. குறிப்பாக இன்றைக்கி திருவாரூரில் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது தலித் மக்களுடைய எண்ணிக்கை கூடுதல். ஆனால் எப்படி அவங்க அப்படி இருந்தாங்கன்னா, இந்த நிலப்பரப்புகளுடைய கொத்தடிமைகளாக அவர்கள் பூரா அந்த இடத்துல கொண்டாந்து குவியல் குவியலாக வச்சுருந்தாங்க. அவங்க குடியிருக்கக்கூடிய இடம், இந்த விவசாய தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடம் மேஜர் வந்து தலித் மக்கள் தான்.
இப்போ அவன் குடியிருக்க இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் அது அந்த நிலப்பரப்புக்கு தான் சொந்தம். இப்போ நிலப்பரப்புக்கு சொந்தம்னா அது ஒரு சொந்த இடமா அப்படின்னு சொன்னால் இல்லை, அதெல்லாம் அரசு புறம்போக்கு நிலங்கள், ஊரை விட்டு இந்த குடியிருப்புகளை விட்டு தனிமையாக அந்த இடங்கள் இருக்கும். ஒரு 18-12 ஒரு குடிசை, இது நிலப்பரப்புக்கு சொந்தம். நிலப்பரப்பு நடிச்சார்னா அந்த வீட்டை வரட்டலாம், அல்லது கோவம் வந்துச்சுன்னா அந்த குடிசையை பிரித்து போட்டுருவார், ஆளை விட்டு பிரித்து போட்டுருவாங்க. அப்படி அந்த குடிசைகள் 18 அடி நீளம் 12 அடி அகலம், இதில் தான் அந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை. மேலே வந்து கீத்து போட்டிருப்பாங்க, பணமட்டை போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக, சரியாக இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது, அது மக்கி போயிருக்கும், ஒன்றும் மாற்ற முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பரங்கி கொடி சொரக்கொடி எல்லாம் அதில் ஏற்றி விட்டுருவாங்க. அதை ஏற்றி விட்டு அது பூரா பரங்கி கொடி சொரக்கொடியால் அது மூடப்பட்டுருக்கும். அதில் காய்க்கிற காய்கறிகள் கூட அப்படியே கொண்டு போய் பண்ணை வீட்டில் கொடுத்துடணும். இவங்க அதை முழுசாக ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி இருக்கும், அதுக்கு பேர் உரக்குழின்னு பேர். பண்ணையில் கொடுக்கக்கூடிய நெல், கூலியாக கொடுக்கக்கூடிய நெல், ஆண்களுக்கு 3 சின்னப்படி நெல், பெண்களுக்கு 1 சின்னப்படி நெல், இதுதான் அவங்களுடைய கூலி, தினக்கூலி. அதை கொண்டு வந்து உடனடியாக அவிச்சு சட்டியில் வச்சு வறுத்து அதை அந்த உரக்குழியில் போட்டு குத்தி அதை அரிசியாக்கி கஞ்சி வச்சு குடிக்கணும். 11-12 மணி ஆகிடும், 11 மணி ஆகிடும். குழந்தைகள்லாம் எழுப்பி அந்த கஞ்சியை கொடுத்து அவங்க படுக்க வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு. மற்றபடி காய்கறி மற்ற விதம்னா, வயல்களில் இருக்கக்கூடிய நண்டு நத்தைகளை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படித்தான் அவங்களுடைய உணவு என்பது இருந்தது, வீடு என்பது இப்படி தான் இருந்தது. கூலிங்கிறது அவங்களுக்கு நான் சொன்னபடி கூலி. வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பண்ணைக்கும் அந்த பண்ணைக்கு சொந்தமான இடங்கள், சொந்தமாக என்று சொல்லப்பட்ட இடங்களில் இவர்கள் குடியிருப்பு அமர்த்தப்பட்டிருப்பாங்க. காலையில் ஒரு ஒத்த கொம்பு, ஒரு கொம்பு அதை ஊதுவாங்க காலையில் 4 மணிக்கு, அல்லது ஒரு ஒத்த தப்படிப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டவுடன் விவசாய தொழிலாளர்கள் உடனடியாக எந்திரிச்சு வேலைக்கு போயிடணும். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் வயல்வெளிக்கு வேலைக்கு போயிடணும். குழந்தைகள் 5-6 வயசு ஆகிடுச்சுன்னா நேரம் பண்ணைக்கு போயிடணும். ஆண் குழந்தையாக இருந்தால் மாடுகளை விட்டு மேய்க்க போயிடணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் கொல்லைப்புறத்தில் சாணி அல்றது அந்த ஏற்பாடுகள் பண்ணும். கல்வி என்பது அவர்கள் கிடையாது, மறுக்கப்பட்டது. இந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு கல்வி என்பது சுத்தமாக இல்லை. அப்படி படித்தா தண்டனை கிடைக்கும். இப்படி தான் நிலைமை இருந்தது. சரி, திருமணம், கல்யாணம் பண்ணணும்னா கூட தன்னுடைய எஜமானர்கிட்ட, அந்த எஜமானர்களை எப்படி கூப்பிடணும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒன்று இருக்கும், ஐயராக இருந்தால் சாமின்னு கூப்பிடணும், வேறு ஜாதிக்காரர் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தால் ஆண்டேன்னு கூப்பிடணும். இப்படிலாம் ஒரு கணக்கு இருந்துச்சு. அவங்களை கூப்பிடுற முறை கூட சாமி, ஆண்டா, ஐயா, இப்படித்தான் அவங்களை அழைக்கணும். இப்போ பையனுக்கு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும், வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணையில் போய் பர்மிஷன் ஆகும், ஐயா சாமி என் பையன் கல்யாணம் பண்ணணும், வயசு வந்து வயசாகிட்டான், வயசு 20 வயசாகிடுச்சு, 18 வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷனுக்கு பின்னாடி தான் போய் அவர் கல்யாணத்தை பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி நேராக ஆண்டைகிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க செய்கிறது வந்து ஒரு தாலி வாங்கி கொடுப்பாங்க, புடவை வேஷ்டி வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இதை சும்மா கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதை ஒரு ப்ராமிசர் நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ முன்னாடியே உடம்பு சரியில்லை, மற்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, அது ப்ராமிசர் நோட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க. ப்ராமிசர் நோட்டை எழுதி கொடுக்குறேன்னா அவங்க கையெழுத்து போடுச்சுனா கையெழுத்து போட்டிருப்பாங்க, ரெகை ரெகை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த திருமணத்துக்காக ஒரு மூட்டை நெல், ஒரு தாலி, ஒரு புடவை வேட்டி இதை கொடுத்துருந்தா இதை வந்து அவங்க கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. இது காலம் காலத்துக்கும் பரம்பரை முழுவதும் இந்த கடனை அவங்களால் தீர்க்க முடியாது, அது பண்ணைக்கு அடிமையாகவே இருக்கணும். சில இடங்களில் மிக மோசமான எல்லாம் இருந்திருக்கு. பெண்ணுக்கு வந்து திருமணமாகி வரக்கூடிய பெண் முதல்வர் யாரோட கழிப்பது என்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்திருக்கு. அதாவது கொடுமை வகையிலெல்லாம் அப்படி ஒரு கொடுமையை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க.
இப்போ இந்த கொடுமைத்தனத்திலிருந்து இந்த கொடுமையில் விடுபடன்னா என்னன்னா பிஎஸ்டி தண்டை பிஎஸ் தனுஷ்கோடி நம்முடைய முன்னாள் ஒப்ப உயர்வற்ற தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு நினச்சா இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து இலவச கப்பல் போயிருக்கு, சிலோனுக்கெல்லாம் போய் ஆட்களை கொண்டு போயிருக்கிறாங்க அந்த தோட்டங்களில் வேலை செய்யுது. சில பேர் தப்பிச்சு ஓடிடுவோம், ஓடி அங்கே போய் வேலையிலேருந்து அப்பாவுக்கு கடிதம் எழுதுவான், அப்பா நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், நான் வேலையில் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் செஞ்சு போட்டு நினைக்காத, நான் தேடாத அப்படின்னு கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை போஸ்ட்மேன் கொண்டு போய் பண்ணிட்ட கொடுத்துவார். பண்ணை வாங்கி படிச்சு ஆகா இவன் இங்கே ஓடிட்டானா அப்படின்னு நினைப்பாங்க, தெரிவிச்சுப்பாங்க. அப்பா பையன் எழுதுவான், அப்பா இன்ன தேதியில் இன்ன கப்பலில் இன்ன தேதியில் இன்ன இந்த தேதியில் நான் திரும்பி வர்றேன் ஊருக்கு அப்படின்னு. அது அப்பாருக்கு தெரியாது, ஏன்னா கடிதம் வந்து போயிருக்கிறது யாருக்கு போயிருக்குன்னா பண்ணைக்கு போயிருக்கும். ஓடி போனால் கூட திரும்பி வரும்போது அந்த பண்ணை ஆளை பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க, கொண்டு வந்து வச்சு அடிப்பாங்க. பல பேர் இப்படி ஓடி போய் வெளிநாட்டுக்கு போய் சிலோன் மலையாக்கு போயிட்டு திரும்பி வந்தவர்கள் கொண்டாந்து வச்சு அடித்ததில் இறந்து போயிருக்கிறாங்க, ஆனால் அது ஒரு வழக்குகள் கூட பதிவு செய்யப்படவில்லை. இதெல்லாம் அந்த கொடுமைகள் என்பது நடந்திருக்கு. சரி, அப்போது மற்ற அமைப்புகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம பிஎஸ்சியுடைய நூல் தான் நமக்கு முன்னாடி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி எங்கே போனாலும் அடிக்கிறாங்க, வேலை அடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஆடு மேய்க்க மாடு மேய்க்க வேண்டியிருக்குது, கொத்தடிமையாக இருக்க வேண்டியது, அதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஊர்வலம் நடத்துகிறான். அதில் இவரும் போகிறார், காந்திக்கு ஜே அப்படின்லாம் கோஷம் போட்டு போகிறாங்க. இவர் இருந்த ஊர் பாங்கல் பக்கத்தில் இருந்த கிராமம், பின்னாடி பாங்கலில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த இது பிராமணர்களுடைய கிராமம், அந்த நிலப்பிரம் பூரா பிராமணர். அந்த ஊரை சுற்றி கோஷம் போட்டு வர்றாங்க. அதாவது பிராமணர்கள் தெருவுக்குள்ளே நேரடியாக தலித் மக்கள் போக முடியாது, பின்பக்க வழியாக தான் போக முடியும். ஆனால் இவர் அந்த இளைஞர்கள் யா சின்ன வயசு சந்தோஷத்தில் கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டு போகிறார். போகும்போது ஊர்வலம் போகும்போது ஒரு பிராமணன் விட்டு திண்ணையில் போய் உட்காந்துட்டு போகிறாரு, கதவை தொட்டு பார்க்குறாரு, சில பசங்க உள் பக்கம் ஓடி பின்பக்கமாக ஓடியாடுறான். இதெல்லாம் அந்த பிராமணர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டம் முடியுது, அது ஒரு ஏற்பாடு பண்ண ஒரு ஐயர் தான் காங்கிரஸ்கார், கரெக்டாக கூட்டம் முடிஞ்சால் அவர் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்க. எப்பட்ரா தெருவுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. என்னடா அப்படி காங்கிரஸ்காரங்க ஜாதி இல்லைங்கிறாங்க, காந்தி வந்து ஹரிஜன சேவை செய்யணுங்கிறாரு, ஆனால் இவங்க இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா பெரியார் கூட்டம் நடக்குது. பெரியார் கூட்டத்தை போய் பார்க்குறாரு. அங்கே வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை போக்குவரத்து ஒன்று கடவுள் இல்லை எல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க ஊரில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. அவர் ரெண்டு மனைவி, ரெண்டு பேரும் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ கருப்புடையெல்லாம் இருப்பாங்க. ஒரு சந்தோஷம். அங்கே கூட்டத்துக்கு போனால் பேஜ் வாங்கிலாம் நான் நெஞ்சில் குத்திக்கிட்டு நேராக டீ கடைக்கு போகிறாரு. டீ கடையில் போய் மற்றவர்களோட பெஞ்சில் சமமாக உட்கார்றாரு. அவ்வளோதான், கடைக்காரன் பார்க்குறாரு, யார் பெரியார் கட்சிக்காரர் பார்க்குறாரு, ஒன்றே ஒருத்தர் உருட்டிக்கிட்டு உழுவுறாரு. பிஎஸ் தனுஷ்கோடி என்ன கேட்குறாரு, ஏன் நீ வந்து பெரியார் கட்சிக்காரன், நானும் பெரியார் கட்சிக்காரன், இங்கே பார்த்து நெஞ்சில் நான் குத்திருக்கிறேன், பெரியாருடைய படம் தான் குத்திருக்கிறேன், என்ன டேய் இது ஊர்றா, இந்த ஊரில் ஒரு பறையன் நீ வந்து பெஞ்சில் உட்காரியா என்று சொல்லி ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி கடுமையாக அடிக்கிறாங்க. அப்போது காங்கிரஸ்காரனு அடிக்கிறான், பெரியார் கட்சிக்காரனு அடிக்கிறான், என்னடா நியாயம் அது அப்படின்னு வந்து போகிறார். அப்போ தான் கேள்வி போகிறாங்க, கலப்பாலில் நம்முடைய ஒரு கன்னடத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிராமணர் இருக்காரு, வந்திருக்காரு. அவர் வந்து சக்கச்சவேர்னு ஒரு ட்ரௌசர் மேலே வந்து இது போட்டிருக்கிறாரு, ஒரு பனியன் போட்டிருக்கிறாரு. அவர் தான் விவசாய தொழிலாளிகளை வந்து திரட்டி வந்து பேசுகிறாரு, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்று சொன்ன உடனே நேராக அங்கே போய் பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தா கர்நாடகாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு தோழர் கட்சி சென்னையிலேருந்து அவரை தஞ்சை மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்குது. அவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்து அவர் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர்ற, நான் பாங்கல்லேருந்து வர்றேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார் பிஎஸ்டி. அப்போ பாங்கல்னா சாமிநாதன் ஊரா அப்படின்னு கேட்குறாரு. பாங்கல் சாமிநாதன் அந்த ஆரம்பகால கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு உப்பட்ட தலைவர், அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி
அவரை சந்தோஷமாட்டு போ நான் ஊருக்கு வர்றேன் உங்கள் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிற செய்திகளை நாம் பார்க்குறோம். அப்படின்னா பிஎஸ்டியுடைய இந்த சம்பவங்களை இப்போ சொல்லும்போது அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி நிலங்கள் பூரா ஒட்டுமொத்த நிலமும் தான் டெல்டாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நிலமும் நிலப்பரப்புகள்கிட்ட இருக்குது. அத்துணை விவசாய தொழிலாளர்களும் கொத்தடி அடிமைகளாக இவர்கள்ட்ட இருக்கிறாங்க. அவங்க வந்து வீடு கிடையாது, வீடுன்னா ஒரு குடிசை, உணவு இந்த மாதிரி இருக்குது, உடை இந்த மாதிரி இருக்குது. உடையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கோமணம் தான் கட்டிக்கணும், ஆண்கள் முடிஞ்சு போனால் துண்டு கட்டிக்கலாம். வெளியூருக்கு போகும்போது, இந்த ஊரை விட்டு போகும்போது, வெளியில் போய் கல்யாண காட்சிகளுக்கு போகும்போது அவங்க வேட்டியை வந்து ஒரு கங்கரில் வச்சுட்டு போவாங்க. ஊரை விட்டு வெளியில் போகும்போது தான் வேஷ்டியை கட்டிக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழல் என்பது அன்றைக்கு சூழல் என்பது இருந்தது. சரி, இவங்களுக்கு வந்து உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு தண்டனை முறை என்பது இந்த டெல்டாவில் இருந்திருக்கு. அதான் சவுக்கடி சாணிப்பார் என்று சொல்கிறாங்க. சின்ன தவறுகள் செய்துவிட்டால் அல்லது வேலைக்கு வரலைன்னா, இல்லை வேலைக்கு வராமல் எங்கேயாவது போயிட்டா, அனுமதி வாங்காமல் வேலைக்கு வராமல் எங்கேயாவது போயிட்டா, உடல்நிலை சரியில்லை என்று படுத்துட்டா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து மரத்தில் கட்டிடுவாங்க அந்த தொழிலாளியை. கட்டிட்டு அந்த தொழிலாளிய சித்தப்பனோ பெரியப்பனோ மாமானோ மச்சானோ கையில் சாட்டையை கொடுத்து சாட்டையால் உடம்புல அடிப்பாங்க. இத்தனை எண்ணிக்கையில் அடிக்கணும்னு முதலாளி உத்தரவு போடுவார். அந்த அடியை வந்து அடிக்கணும். அப்போது அந்த சவுக்கு வந்து முப்பிரி சணல் அல்லது மூணு பிரியால் அஞ்சு பிரியால் செய்யப்பட்டிருக்கும். அந்த அந்த முப்பிரி முப்பிரியில் அல்லது ஐந்து பிரியில் உள்ள கூர்மையான கூழாங்கல்கள் சொருகப்பட்டிருக்கும். அதாவது ஒரு ஒரு வீசி அடித்து இழுத்தா அந்த தோல் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்படி ஒரு சவுக்கை அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. தயார் பண்ணி வச்சு தான் அவங்க அடிக்க வச்சுருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அடித்த பின்னாடி அடிக்கும்போது அவன் வாயை விட்டு கத்தக்கூடாது அந்த தொழிலாளி. அதை ஏதாவது திட்டிடக்கூடாது அல்லது எச்சித்து போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வாயில் துணியை வச்சு அமைக்கிடுவாங்க. அமைக்கிட்டு தான் அடிப்பாங்க. இது ஒரு யார் முன்னாடி நடக்கும், கணவன் அடிபடுவார், மனைவி குழந்தைகள் எழுத்தாவில் நிற்க வச்சுருப்பாங்க, கொடுமையாக இருக்கும். ஆனால் இவங்களும் வாய் விட்டு அழக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. பண்ணிட்டால் இவங்களுக்கு அந்த அடி தான் விழுவும். அடித்தோடனே முடித்தோடனே சாணியை மாட்டு சாணத்தை கரைச்சி அதை வடிகட்டி, துணியால் வடிகட்டி அதை வந்து அந்த சாணியுடைய பால் வந்து பால்னு சொல்கிறான், சாணி பால் அந்த கரைசலை, அதுக்கு ஒரு கொட்டம் வச்சுருப்பான். அதாவது ஒரு டப்பா மாதிரி இருக்கும், முன்னாடி ஒரு கூர்மையாக ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் ஊற்றி கட்டாயப்படுத்தி வாயில் ஊற்றி விடுவாங்க. அந்த சாணி கரைசல் வயிற்றுக்குள்ளே போகணும். வயிற்றுக்குள்ளே சாணி கரைசல் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும், வயிறு ஒப்பிவிடும், ஒப்பி வயிற்றுடைய ஃபங்க்ஷன் பூரா நின்று போகும். அவ்வளோ மோசமான தண்டனை. உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு தண்டனை வந்து யோசிச்சுக்காமல் பாருங்கள். தண்டனை கொடுக்கறதில் எப்படி எப்படிலாம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு, அதாவது மனிதர்களாகவே அவர்கள் வந்து அவங்க பாவிக்கலை. மனிதர்கள் ஒரு உயிருள்ள ஜீவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவர்கள் நமக்காக படைக்கப்பட்டவர்கள். நாலு வருணத்தில் ஐந்தாவது வருணம் படைக்கப்பட்டவர்கள். அதனால் எது வேணாலும் செய்யலாம், கேள்வி கேட்க முடியாது. பல பேர் செத்துருக்கிறாங்க, சாணிப்பால் சாணி கரைசல் கொடுத்து பல பேர் செத்துருக்கிறாங்க. எந்த விதமான கேள்வி தானும் கிடையாது. அடித்து முடித்த உடன் அவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாளி அந்த வைக்கோலில் கீழே போட்டு அதில் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வைத்தியம் என்ன, அடுத்த நாள் வேலைக்கு போகணும், வேலைக்கு வரணும்ல. இப்போ வேலைக்கு வரணும்னா இவன் அந்த அடிப்பட்டதுலேருந்தெல்லாம் மீண்டு வரணும். என்ன செய்வாங்க, சாணியை உருட்டி நெருப்பில் போட்டு அதை கொஞ்சம் சூடாகி அந்த சூட்டு ஒத்தடம் கொடுப்பாங்க. ஒத்தடம் கொடுத்து முடியும். ஒத்தடம் கொடுத்து முடிஞ்சோடனே பண்ண வீட்டிலேருந்து அவருக்கு சாப்பாடு, என்ன சாப்பாடு தெரியுமா, ரசம் சோறு. ரசம் சோறு, அதில் ரசத்தை ஊற்றி மரக்கால்னு சொல்லுவாங்க, நெல் அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இரும்பு மரக்கால், அந்த மரக்கால சோத்தை போட்டு கொடுப்பாங்க. அதுதான் அவருக்கு ஸ்பெஷல் அன்னைக்கு சாப்பாடு, ரசம் சாப்பாடு. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ
இவைகளுக்கெல்லாம் விடுவு எப்போ அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இவங்களாம் விடுவு எப்படி வந்தது? அப்போ தான் 1940 திருத்திரப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டி என்கிற கிராமத்தில், பாண்டி என்கிற கிராமத்தில் ஒரு 4-5 தோழர்கள் சேர்ந்து முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி செங்குடி இயக்கத்துடைய மாவட்ட அமைப்பை உருவாக்குகிறாங்க. திருத்திரப்பூண்டி பக்கத்தில் பாண்டின்னு அந்த கிராமம், 1940 பாண்டி வைத்தியநாதன், சட்டையப்பன், மணலிய தோழர் மணலி கந்தசாமி, நெடுங்காடி ராமச்சந்திரன் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய அமைப்பு அப்போ தான் உருவாக்கப்படுது. அதற்கு செயலாளராக நெடுங்காடி ராமச்சந்திரன் என்பவர் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் கேரளாவை சேர்ந்தவர், இங்கு வந்து கட்சி கட்டுவதற்காக வந்தவர். இந்த அமைப்பை வந்து உருவாக்குவதற்கு கட்சியுடைய மாநில குழு சார்பாக வந்தவர் பேர் சி சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். 1940 இந்த அமைப்பு என்பது ஏற்படுத்தப்படுது. ஆனால் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னால் முதல் மாவட்ட அமைப்பு என்பது அதுதான், தஞ்சை மாவட்ட அமைப்பு. ஆனால் அதுக்கு முன்னால் மாவட்டத்தில் பல இடங்களில், அதாவது நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, குடந்தை, அறந்தாங்கி, மாயவரம், இந்த பாபநாசம், இந்த பகுதிகளெல்லாம் சில கிளைகள் இருந்தது. கிளைகள்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது செல் அப்படிங்கிறாங்க, செல்கள்னு சொல்கிறாங்க, செல் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட இடங்களில் செல்கள் இதெல்லாம் இணைத்து தான் மாவட்ட அமைப்பு முதல் முதலாக தஞ்சை மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பாண்டி கிராமத்தில் உருவாக்கப்பட்டது என்பது தான் உண்மை. இப்போ உருவாக்கப்பட்ட பின்னால் இது செயல்பட ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்க, கிராமம் கிராமமாக போய் இந்த வந்து இதையெல்லாம் நம்ம வந்து இந்த கொடுமைகள்லேருந்து நம்ம விடுபடணும், ஆக விவசாய தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஏற்பாடு என்பது நடக்குது. அப்போ ஏற்பாடு நடந்து எல்லா பகுதிகளிலேருந்தும் கூட்டம் கூட கிராமம் கிராமங்களாக அந்த மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க இயக்கத்துக்குள்ளே வரும்போது முதல் பிரச்சனை எங்கே துவங்குது அப்படின்னு சொன்னால், அதாவது மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், விவசாயிகள், குத்தக விவசாயிகள் வந்து தங்களுடைய குத்தகை நிலங்களுக்கு அதிகப்படியான குத்தகை வந்து கேட்குறாங்க. அந்த குத்தகை கேட்கும்போது கொடுக்க முடியல. அப்போ கொடுக்க முடியலை என்று சொல்லும்போது, ஆனால் அந்த மிராசார்கள் அதெல்லாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதிலிருந்து அவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் செங்கொடி இயக்கத்தில் வர்றாங்க. முதலாக 1943 ஜனவரியில் தென்பறையில் விவசாயிகள் சங்க அமைப்பு என்பது உருவாக்கப்படுது. அந்த அவங்களுடைய கோரிக்கை என்ன, அந்த விவசாயிகள் அமைப்பு உருவாகும்போது அதனுடைய செயலாளர் வீராசாமி என்கிற தோழர் என்பது இருக்கிறாரு. இது யாரை எதிர்த்து அப்படின்னு சொன்னால், உத்திராபதி மடம் என்கிற அந்த மடத்தை எதிர்த்து தான் 1943 ஜனவரியில் தென்பறையில் விவசாய சங்க அமைப்பு என்பது ஏற்படுத்தப்படுது. அந்த உத்திராபதி மடம் என்பது ஏகப்பட்ட நிலங்கள், கிட்டத்தட்ட 100+ தமிழ்நாடுல, ஆந்திரா, கர்நாடகம் போன்ற 100+ இடங்களில் அந்த 2000 ஏக்கருக்கு மேலே அந்த மடத்துக்கு நிலங்கள் என்பது இருந்திருக்கு. அப்போ மன்னார்குடி தென்பறையில் உத்திராபதி மடத்தை எதிர்த்து வந்து போராட்டம் துவங்குது. அப்போ தூங்கும்போது உத்திராபதி மடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உத்திராபதி மடம் உரிமையால் என்ன சொல்கிறாருன்னா, அறுவடைக்கான நேரம் நெருங்கிடுச்சு, நாங்கள் அறுவடையில் இவ்வளோதான் உனக்கு கொடுப்போம் என்ற கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமி என்னுடையது, பூமியை பசுமை எட்டும், ஒன்று நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ விவசாய சங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி உன்னுடையதாக இருக்கலாம், நாங்கள் தான் விதைத்தோம், நாங்கள் தான் பயிர் செய்தோம், நாங்கள் தான் அறுவடை செய்வோம் என்று சொல்கிறாங்க. இந்த உரசல் மோதல் அப்போ தான் உருவாகுது. முதல்ல ஒரு மன்னார்குடியில் முதல்ல வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. மன்னார்குடியில் தான் முதல்ல அந்த ஒரு மாநாடு என்பது நடக்குது. அந்த மன்னார்குடி அது கட்சி செல் அதுக்கு வழிகாட்டுது.
அந்த வழிகாட்டின தோழர்கள் யாருன்னா அமிர்தலிங்கம் தோழர் ஆர் அமிர்தலிங்கம், வெங்கடேசன், ஏஆர் ராமானுஜம், பரவாக்கோட்டை தங்கவேல், இவருடன் நெடுங்காடி ராமச்சந்திரன் வழிகாட்டுறாங்க. 1943 மார்ச் மாதத்தில் 400 விவசாயிகள், 180 பெண்கள் செங்கொடியுடன் புறப்பட்டு மன்னார்குடி துணை வட்டாட்சியார்கிட்ட கொண்டு முதல்ல மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தமாகனா இருதரப்பு அப்போ வந்து கலெக்டர் உத்தரவின் பேரில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தம் வந்து 15/7/1943 இருதரப்பும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதில் சில வருது, மாவுக்கு 6 மரக்கால் தள்ளுபடி பண்ணணும், பழைய புத்தக பாய்க்கு கூட தள்ளுபடி பண்ணணும், தென்னை மரத்தில் விவசாயிகளுக்கு பாதி வருமானத்தில் பாதி, குத்தகை சாகுபடியாளர்களை வெளியேற்றக்கூடாது என்கிற ஒப்பந்தம் என்பது ஏற்படுது. இது மன்னார்குடி ஒப்பந்தம் என்று சொல்லப்படுது. அதற்கு பிறகு அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒப்பந்தம் கலப்பால் ஒப்பந்தம். இந்த கலப்பால் ஒப்பந்தம் என்பது கலப்பால் கிராமத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையில் அந்த டெல்டா வரலாற்றிலேயே முதல் முறையாக பண்ணையாரும் பண்ணையால் பிரதிநிதிகளும் பண்ணையாட்களும் உட்கார்ந்து அமர்ந்து பேசிய முதல் கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தில் யார் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால், விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகளாக தியாகி கலப்பால் குப்புசாமி, சேரங்குளம் அமிர்தலிங்கம், வாலிவோடை ராஜகோபால் ஆகிய தோழர்களும், மிராசார் தரப்பில் வடவாதி மங்கலம் விஎஸ் தியாகராஜ முதலியார், திருக்கலார் மடாதிபதி, கருவாக்குடி நாயுடு ஆகியோர்களும் உட்கார்ந்து காவல்துறை அதிகாரிகளோடு உட்கார்ந்து பேசுகிறாங்க. பேசி ஒப்பந்தம் கையெழுத்தாது. அந்த முதல் ஒப்பந்தம், அந்த முதல் ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். அந்த முதல் ஒப்பந்தம் என்ன தெரியுமா கிடையாது, வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது. சாட்டையால் அடிப்பதும் சாணிப்பால் குடிக்கச் செய்வதும் நிறுத்தப்பட வேண்டும். பண்ணையால் தினக்கூலி 2 சின்னப்படி வழங்க வேண்டும். அறுவடையில் ஒரு களத்திற்கு 3 சின்னப்படி கூலியும் மேங்கூலியாக ஒரு நாளைக்கு 4 சின்னப்படியும் தர வேண்டும் என்கிற ஒப்பந்தம் என்பது உருவாகுது. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க கலப்பால் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பந்தம்தான் கிட்டத்தட்ட சாணிப்பால் சவுக்கடியை நிறுத்திய ஒப்பந்தம். அதற்கு பிறகு படிப்படியாக இந்த தண்டனை என்பது நிறுத்தப்பட்டது. அதற்கு செங்கொடி தான் வழிகாட்டியது, போராடியது என்று சொன்னால் மிகையாகாது. அதற்கு பிறகு மயிலாடுதுறை ஒப்பந்தம், இப்படி பல ஒப்பந்தங்கள் என்பது உருவாக்கப்பட்டுச்சு. எல்லாமே விவசாய தொழிலாளர்களை விவசாயிகளிடமிருந்து அந்த நிலப்பரப்புகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான போராட்டங்கள். அதில் வந்து குறிப்பாக வந்து மன்னார்குடி ஒப்பந்தம், கலப்பால் ஒப்பந்தம், மயிலாடுதுறை ஒப்பந்தம், இப்போ இந்த ஒப்பந்தங்கள்லாம் வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வந்துன்னா, ஒன்று இவர்களுடைய தண்டனை நிறுத்தப்பட்டது, ரெண்டாவது இவர்களுடைய கூலி என்பது வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடு, கூலி உயர்வு, இவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது, இப்படியெல்லாம் சொல்லலாம். வந்து ஏராளமான போராட்டங்கள். அப்புறம் தொழிற்சங்கம், 1919 நாகப்பட்டினத்தில் தொழிற்சங்கம், ரயில்வே தொழிற்சங்கம் வந்து உருவாக்கப்பட்டு 10 நாள் பிரம்மாண்டமான போராட்டம், ரயில்வே போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதே மாதிரி நெசவு பிரிவு என்பது வந்து மிகப்பெரிய அளவுக்கு 15 நாள் நெசவாளர்கள் போராட்டம் நடத்தினது. 140 நாள் தடை உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது, அதை மீறி நெசவாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அவங்களுடைய போராட்டத்தில் வந்து போலீஸ் அடக்குமுறை எல்லாம் நடந்தது. அதாவது இங்கே எப்படி நிலப்பரப்புகள் இருந்தாங்களோ அங்கே எப்படி என்ன அப்படின்னா, நெசவு பிரிவில் நெசவு முதலாளிகள் எதிராக இருந்தாங்க. அவங்களாம் மீறி அந்த போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் 12 ரூபாய் வந்து ஒரு புடவைக்கு கூலியாக இருந்து 2 ரூபாய் கூடுதலாக வந்திருக்கு 10-15 நாள் போராட்டத்துக்கு பின்னாடி என்பது கிடைத்தது என்பதுதான் உண்மை. இந்த காலத்தில் தான் முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்த கலப்பால் கொப்பு ஒரு போராட்டத்தில் திருச்சி ஜெயிலில் இருக்கிறார். திருச்சி ஜெயிலேயே அன்னைக்கு இருந்த ஆளும் வர்க்கம் அவருக்கு விஷம் கொடுத்து கொள்கிறாங்க. அதாவது வந்து கொள்வதற்கு, அதாவது இந்த போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர்களை தொடர்ச்சியாக அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது, அவங்களை எப்படியெல்லாம் வந்து இதிலேருந்து நீக்கிறதுக்கான முயற்சி, அல்லது அவர்களை கொலை செய்வது, ரகசியமாக கொலை செய்வது, இதெல்லாம் ஏராளமான தோழர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை இழந்திருக்கிறாங்க அப்படின் தான் சொல்ல முடியும். ஒரு முறை வந்து 1967 முன்னாடி கூலி போராட்டம் என்பது நடக்குது. அந்த கூலி போராட்டத்துக்கு தமிழ், அதாவது 48, 49, 50 இந்த 3 ஆண்டு காலம்
ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் ரணக்களமாக போராட்ட களமாக இருந்தது. எண்ணற்ற தோழர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறாங்க, அடி உதை சித்திரவதை காலாக்கியிருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தரை போலீஸ் பிடிச்சி போடுறாங்க, கோர்ட்டில் வழக்கொண்டா நிறுத்துறாங்க, அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க, 15 நாள் ஜாமீனில் எடுக்கணும். ஜாமீன் எடுக்கணும்னா நம்ம போய் ரெண்டு பேர் ஜாமீன் கொடுக்கணும். என்ன ஜாமீன் கொடுக்கணும்? கோர்ட்டில் இவருக்கு சொந்தமாக வீடும் அடிமனையுடன் கூடிய வீடும் சொந்தமாக இருக்குது, அது ஒரு 50,000 இருக்குது சொத்து மதிப்பு என்று ரெண்டு பேர் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் ஜாமீன் கிடைக்கும். அன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், விவசாய தொழிலாளர் யாருக்குமே அடிமனை என்பது சொந்தம் கிடையாது, எல்லாம் நிலப்பரப்புகளுடைய நிலப்பரப்புகள் சொந்தமானது. அடிமன் இவ்வளவு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அவன் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜாமீன் எடுத்துப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், செங்கொடி இயக்கம் அப்படி வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டுருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு கிராம ஒரு ஊரில் வந்து 100 பேர் ஜாமீன் எடுக்கணும்னா 200 பேர் ஜாமீன்தார் போகணும், எங்கேருந்து கொண்டு போயிருப்பாங்க, எப்படியெல்லாம் எடுத்துருப்பாங்க. அப்போ தான் குடிமனை பட்டாவுக்கான போராட்டங்கள் தொடருது. குடிமனை பட்டாவுக்கான போராட்டங்கள் தொடரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் ஆஃபீஸ் போடுறாங்க, ஆஃபீஸ் போட்டு அவங்களுக்கு வந்து குடிமனை பட்டாவுக்கான ஏற்பாடுகள் நடக்குது, அரசாங்கம் செய்யுது. அது ஒரு பெரிய நிர்பந்தம், மிகப்பெரிய போராட்டத்தை செங்கொடி இயக்கம் நடத்துது. ஒரே நேரத்தில் 180,000 பேருக்கு குடிமனை பட்டா வழங்கப்பட்டது அரசால். அது அரசின் இந்த செங்கொடி இயக்கத்துடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாக ஒரே நேரத்தில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்னு சொல்லலாம். மன்னார்குடியில் அலுவலகம் போட்டு அவ்வளோ பேருக்கும் பட்டா, 180,000 பேருக்கு பட்டா என்பது கொடுக்கப்பட்டுச்சு என்பது தான் உண்மை. அதே மாதிரி ஒரு கூலி போராட்டத்தில் வந்து எங்கு பார்த்தாலும் செங்கோடி இயக்கம் பிரம்மாண்டமாக வந்து வளர்ச்சி. திருவாரூர் நாகை மாவட்டங்களில் செங்கோடி இயக்கம் இல்லாத கிராமங்களே இல்லை என்பது தான். 1000-1000 மக்கள் கொண்டு கூடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை செங்கோடி இயக்கம் கொடுத்தது. என்ன? விடுதலை கொடுத்தது. விடுதலை கொடுத்தது, தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட கற்றுக் கொடுத்தது. அதாவது எதை எல்லாற்றையும் இழந்து நின்ற அந்த மக்கள் செங்கோடியை கையில் கொடுத்து போராடித்தால்தான் எல்லாம் கிடைக்கும், உன்னுடைய அடிமை சங்கிலியை தவிர இழப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை என்கிற மார்க்சிய அந்த கொட்டேஷனோடு அவர்களை கீழே இறங்கி போராட வச்சது. போராட்டத்தின் விளைவாக அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் விடுபட்டார்கள். எனவே அந்த விஷயத்தில் 1000-1000 செங்கொடியத்தின் கீழ் வந்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த கட்டமாக கூலிக்கான போராட்டம், நிலத்துக்கான போராட்டம், குடிமனை பட்டாவுக்கான போராட்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது என்று தான் சொல்லணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ நெல் உற்பத்தி எதிராக நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து ஆயிமலைன்னு ஒரு ஊர், அந்த அதனுடைய மைனராக இருப்பவர் ராமநாதன் தேவர், அவர் தான் அந்த செங்கொடி சங்க அந்த மஞ்சள் கொடி, அவங்களுக்கு மஞ்சள் கொடி நெல் உற்பத்தியாளர் சங்கம், அதுக்கு தலைவராக வர்றார். பின்னாடி தான் அந்த அதுக்கு வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு தலைவராக வர்றான். அப்படி வரும்போது நம்ம போராட்டம் நடத்துகிறாங்க, கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. 6 கோடி நெல் வேணும் அறுவடையில். அப்படி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா டிராக்டரில் ஆட்களை கொண்டு வர்றது, கொண்டு வந்து வேலை செஞ்சுருக்கணும், அடித்து விரட்டுறது, செங்கொடி இயக்க மரங்களை பூரா வெட்டி வீழ்த்துறது, இந்த வேலைகள் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது 1967 அக்டோபர் 6 கருப்பூருங்கிற ஊருக்கு பதில் மாங்குடிக்கு பக்கத்து திருவாரூரில் மாங்குடியிலேருந்து 8 கிலோமீட்டரில் கருப்பூருக்கு அவங்களே தப்படிச்சிட்டு வந்து யாரும் கூலி கொடுக்காத, நாங்கள் கொண்டாந்து நாங்கள் ஆட்களை வச்சு நாங்கள் உனக்கு அறுவடை செஞ்சு தர்றோம் என்றெல்லாம் அவங்க தப்படிச்சுட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு கொடிமரத்தை வெட்டுறாங்க. அப்போ பூந்தாலங்குடி பக்கீரிங்கிற தோழர் போய் அந்த மரத்தை தடுக்கிறார், வெட்டப்பட்ட மரத்தை தடுக்கிறார். அப்போ போலீஸ் முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நிலப்பரப்புகளுக்கு ஆதரவாக தான் போலீஸ் இருக்குது. அப்போ உதாரணம் சொன்னால் கூத்தானூருடைய காவல் நிலை உதவி ஆய்வாளர், அதாவது விவசாய தொழிலாளிகள் சாகுபடியில் நிலத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து நெல் உற்பத்தியாளர் சங்கம் விரட்டுது, நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு ஆதரவாக போலீஸ் நிற்குது, கொடிமரத்தை வெட்டுறாங்க, நம்முடைய செங்கொடி இயக்கத்துடைய கொடிமரத்தை வெட்டுறாங்க, அதை போய் தடுக்கிறாரு, மரம் கீழே சாயாமல் தாங்கி பிடிக்கிறாரு. யார்? பூந்தாலங்குடி பக்கிரி. தாங்கி பிடிக்கும்போது கூத்தாநல்லூர் சப் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால் சுடுகிறாரு, ஸ்பாட்லேயே பூந்தாலங்குடி பக்கிரி இறந்து போகிறாரு, வேறு எதுவுமே செய்யலை. இப்படி மிக மோசமான, அதுக்கு பிறகு தான் மன்னார்குடியில் ஆட்சித்தலைவாக இருந்த நம்ம தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரங்கபாஷன் தலைமையில் ஒரு முத்தரப்பு கூட்டம் என்பது நடக்குது. அப்போது கூலி உயர்வினர், அதாவது ஒரு உயிர் போன பின்னால் அந்த ஏற்பாட்டை அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் செஞ்சதுக்கு பின்னாடி தான் அது இந்த 1940 செங்கொடி இயக்கம் வந்து தோங்குது, விவசாய சங்கம் தென்பறையில் தோங்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே
1938 மணியம்மை, மணலூர் மணியம்மை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ படிச்சிருப்பீங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த பெண், அழகான பெண், தலைமுடியை வெட்டி கொண்டு கணவன் சின்ன வயசில் இறந்துடுறாரு. ஆண்களைப் போல சட்டை, அதேவன் வேஷ்டி கட்டிட்டு இந்த செங்குடி இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டவர் தான் மணலூர் மணியம்மை. அவங்க வீட்டில் 1938 அவங்க வீட்டில் நாகை தாலுக்கா கிசான் சபா என்பதை துவக்கியிருக்கிறாங்க. அவங்க தலைவராக இருந்து பல பேர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படி அவங்க அதே மாதிரி ஆம்பலாப்பட்டில் வந்து 40 பின்னாடி ஆம்பலாப்பட்டில் வந்து ஆம்பலாப்பட்டில் மாத சங்க அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு ஆணை போல வந்து கம்பீரமாக செங்கோடியத்தில் செயல்பட்டவர் தான் தோழர் மணியம்மை. அவருடைய வரலாறை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வேணும்னு கேட்டதும் அவங்கள எப்படி தெரியுமா பண்ணாங்க, அவங்கள மான் கொம்பை கையில் எடுத்துகிட்டு அவங்க வரும்போது வயிற்றில் ரெண்டு கொம்பு இருக்கும் மான் கொம்பு, அது குத்திடுறாங்க. குத்திரம் கீழே விழுந்துடுறாங்க, விழுந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் போலீஸ் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, மான் ஓடி வந்து நேர் உயிரோட மான் வந்து அவங்கள குத்தி அவங்கள கொலை பண்ணிடுச்சு, செத்து போயிட்டாங்க, மான் குத்தி செத்து போயிட்டாங்க மணலூர் மணியம்மை என்று ரெக்கார்டு செய்யப்பட்டது. ஆனால் நிலப்பிரபுக்கள் இவருடைய அந்த அதாவது பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் நிலப்பிரபுத்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவங்க விவசாய தொழிலாளர்களுக்காக நின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்க குத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிக கடுமையான அந்த காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கத்தில் செம்பாலூர்னு ஒரு ஊர், அங்கே ஒருத்தர் ஐயர் இருந்தார். அவர் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து பிராமிசன் நோட்டு வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ராஜாஜி வந்து மந்திரி சபையில் முதலமைச்சர் ராஜாஜி இருக்கிறார் இந்த நேரம். அப்போது 1948 கட்சி தடை செய்யப்படும்போது 1948 சுதந்திரத்துக்கு முன்னாலும் தடை செய்யப்பட்டது, சுதந்திரத்துக்கு முன்னாலும் தடை செய்யும்போது இவங்க என்ன தோழர்கள், முன்னணி தோழர் இரணியன், சிவராமன், மணலி கந்தசாமி இப்படி போன்ற தலைவர்கள் வந்து எங்கே வந்து பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா கரம்பையும் ஆம்பலாப்பட்டு போன்ற கிராமங்களில் தலைமறைவாக இருந்து தங்களுடைய கட்சி வேலைகளை, இயக்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் சாப்பாடு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் கணபதி தேவர் என்பது அவர் வந்து அவர் ஹோட்டல் வச்சுருந்தார். இரவு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இவங்களுக்கு வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வேறு யாரும் பகல் நேரத்தில் வர முடியாது, சாப்பிட முடியாது, எல்லாம் முடியாது. அப்போது இந்த ஐயர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவர்களை போலீஸில் காட்டி கொடுப்பது என்று முடிவு செய்து அவருடைய பேர் சாம்பசுவையர் முடிவு செஞ்சு போலீஸ் காமிச்சு கொடுக்குறாரு. இவங்க எல்லோரும் ஆம்பலாப்பட்டில் தான் இருக்கிறாங்க, அதனால் ஆம்பலாப்பட்டில் வந்து ஆம்பலாப்பட்டில் தலைமறைவுகளை பிடிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ இவங்க போய் நேரடியாக அவர்கிட்ட எச்சரிக்கை செய்கிறாங்க, நாங்கள் சாதாரண ஜனங்களுக்காக நிற்கிறோம், உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நாங்கள் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் செயல்படுறீங்க, இதை தோட நிறுத்திக்கணும் என்று வான் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கேட்பதாக இல்லை என்று சொல்லும் சொன்னோடனே அவர் என்ன போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. தகவல் கொடுத்து தெரிஞ்சோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நேராக ஒரு 40-50 தோழர்கள் நேராக போய், அவர் இல்லை இப்போ வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்க, ரெண்டு பெண்களுக்கு குழந்தைகள்லாம் வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பிராமிசர் நோட்டையும் கொண்டு வந்து வெளியில் போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு வீட்டில் இருந்த நெல் போன்றவெல்லாம் எடுத்து வெளியில் சாதாரண ஏழை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. இது அதான் செம்பாலூர் வழக்குன்னு பேர், ரொம்ப ஃபேமஸான வழக்கு. கொடுத்துட்றாங்க, கொடுத்த பின்னாடி போலீஸ் சும்மா இருக்குமா, அதுவும் சாம்பசிவ ஐயர் வேறு, அங்கே முதலமைச்சராக இருக்கிற ராஜாஜி, மலபார் போலீஸ் கொண்டு வந்து இறக்கப்படுது. ஆம்பலாப்பட்டு பூராவும் இறக்கப்பட்டு, அதாவது அது ஆண்கள் பூரா பெரியும், அதெல்லாம் பெண்கள்லாம் ஓடிட்டாங்க, தலைமுறை போயிடுறாங்க. மற்றவர்கள்லாம் ஒன்றாந்து 2 கிலோமீட்டர் முட்டிக்கால் போட்டு வந்து நடக்க வைக்கிறாங்க. விளாறில் அதான் புளிய விளாறு அப்படின்னு சொல்கிறாங்க, புளிய மரத்துலேருந்து கம்பெடுத்து வாட்டி நெருப்பில் வாட்டி அதால் அடிக்கிறாங்க. அடித்து அது வந்து நடக்க வைக்கிறாங்க, முட்டி வயதானவர்கள் எல்லாம் அப்படி போய். இதை பார்த்தோன்ன இரணியன், சிவராமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. சங்கடப்பட்டு நாங்கள் அனுப்புனா சரண்டர் ஆயிரம் போலீஸில் என்ன, இல்லை நாங்கள் இவ்வளவு அனுபவிக்கிறதே உங்களுக்காக தான், நீங்கள் வந்து தலைமுறையாக இருக்கணும், உங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது, நீங்கள் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடக்கூடிய செங்குடியில் சேர்ந்தவங்க, அதனால் நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, ஒரு தலைவருடைய அம்மா செல்லத்தம்மாலும் தெரியுது, அவங்கள அழைச்சிட்டு வந்து உன் மகன் எங்கே, இரணியன் எங்கே,
மணலி கந்தசாமி அப்படின்னு கேட்டு சுடுற மணலில் காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நிற்க வைக்கிறாங்க. வயதான அம்மா நிற்க வைக்கிறாங்க. இப்போ சொல்லு அப்படின்னு சுடு மணலில் அந்த அம்மா யாரையும் காட்டி கொடுக்கல. நினச்சிருந்தா அந்த சுடு மணல்லையும் அவங்க இந்த உடல் வழியை தாங்கிக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த போலீஸ் அராஜகங்கள்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுடைய பேத்தி ஓடுது, வயல் பக்கம் ஓடுது, வயலில் வந்து ஒரு கிணத்துல விழுந்து இறந்து போகுது. இந்த செய்தியும் நின்றுட்டு இந்த அம்மாவுக்கு வருது. போலீஸ் அப்பையும் மனம் இறங்கலை. இப்படி எண்ணற்ற தோழர்கள், எண்ணற்ற பெண்கள் தியாகங்கள்னால் ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது. அவர் எஸ்ஏ முருகையனோட தோழருடைய தாயார், அவங்க செல்லத்தம்மாள்னு பேர். அப்படி தியாகம் செய்த தான் அவங்க. அதே மாதிரி சறுக்கை சதி வழக்குன்னு ரொம்ப ஏராளமான சதி வழக்குகள் அந்த காலத்தில் பஞ்சை மாவட்ட தோழர்கள் மேலே போடப்பட்டிருக்கு. ஏஎம் கோபுலேருந்து ஆரம்பித்து பல பேருடைய பேரில் அந்த சதி வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் 5 வருஷம் 8 வருஷம் தண்டனை எல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் அதே மாதிரி சறுக்கை மாயவரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் சறுக்கை, அங்கே ஒரு நிலப்பிரபு கொடுமைன்னா கொடுமை, அவ்வளோ கொடுமை செஞ்சுருக்குறாங்க. அந்த கொடுமை செய்கிற அந்த நபரை திட்டமிட்டு தோழர்கள் தலையை துண்டை எடுத்து வச்சிடுறாங்க. அது மேலே வழக்கு சறுக்கை சதி வழக்குன்னு அது ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அதே மாதிரி நெடும்பலம் பண்ணைக்கு மிக மோசமாக இந்த நடந்துக்கக்கூடிய நடந்து கொண்டு இருந்த அந்த பண்ணை, அன்றைக்கு அந்த பண்ணைக்கு எதிராக சிவராமன் போன்ற தோழர்கள் மிகப்பெரிய எதிர் தாக்குதலாம் தொடுத்தாங்க. அந்த பண்ணை வந்து சிறுகளத்தூர்னு ஒரு கிராமம், அங்கே இருந்து விவசாய தொழிலாளர்கள் வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளிட்டு அதெல்லாம் வாழை மரத்தை நட்டான் அப்படின்னு வாழை மரத்தை நட்டுருக்கான். ஆனால் இதை கேள்விப்பட்ட தோழர்கள் நூற்றுக்கணக்கான தோழர்களுக்கு போய் அடித்து நூறுக்கணக்கு கதையெல்லாம் இருக்குது அதுக்கு எதிராக நடந்த விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருத்துறப்பூரில் ஜீவா பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த ஜீவா பொதுக்கூட்டத்தை கலைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அன்றைக்கி இருந்து நிலப்பரப்புகள் செய்கிறாங்க. அப்போது அங்கே இருந்தக்கூடிய சிவராமன்லேருந்து மற்ற தோடுகள் எல்லாரும் இருந்து மக்களை திரட்டி கொண்டு போய் அந்த பொதுக்கூட்டம் நடத்த வைக்கிறாங்க. இதில் கோவப்பட்ட நிலப்பரப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டுக்கோட்டையில் காசாங்குளம் வடகரையில் பி ராமூர்த்தோட பிஆருடைய பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொதுக்கூட்டம் கலைப்பதற்கான ஏற்பாடுகளை பட்டுக்கோட்டை நாடுமுத்துக்குள்ளே போன்றவர்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் தோழர்கள் போய் இருந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதுக்கு பிற அதுக்கு எதிராக எப்போ வந்து நீ வந்து ஜீவா பொதுக்கூட்டம் தடுக்கிறது முயற்சி பண்ணுற, இந்த பக்கம் பிஆர் பொதுக்கூட்டம் நடத்துக்கிறது முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த அதே இடத்துல காமராஜர் பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு இருக்குது. அப்போ இரணியன், சிவராமன் மற்றும் அந்த பட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள தோழர்கள்லாம் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போய் அடித்து துவைச்சி எல்லாத்தையும் விரட்டிட்டு விரட்டி காமராஜர் பொதுக்கூட்டம் நடத்தப்படலை. அந்த மேடையில் இரணியன் ஏறுறாரு. இரணியன் ஏறி மைக்கை பிடிச்சி சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியும் காமராஜை பற்றியும் கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு உங்களிடமிருந்து இரணியன் விடைபெறுகிறேன் என்று சொல்லி அங்கேருந்து வெளியாகிறார். இதையெல்லாம் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மக்கள் கடுமையாக இந்த போராட்ட காலத்தில் நின்றார்கள். அதே மாதிரி மஞ்சள் கொள்ளை போராட்டம், மஞ்சள் கொள்ளை போராட்டத்தில் சிவராமன் அங்கே கூட மஞ்சள் கொள்ளை பண்ணையார் சாதாரண ஏழை ஜனங்களுக்கு எதிராக செயல்படுறார். இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. அப்போ ஒரு மாடு மேய்க்கிற பண்ணை அடிமையுடைய குழந்தை மாடு மேய்க்கிற உடம்பு சரியில்லை, வல்லேனோடனே உடனே பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, அடித்து கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பையனை இந்த மஞ்சள் கொள்ளை பண்ணையில். ஆனால் உடனே அடுத்து என்ன பண்ண, அந்த ஊர் பெரியவர்கள் விவசாய தொழிலாளி தெருவை சேர்ந்தவர்கள் போய் கேட்குறாங்க, ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டாங்க அவனை விடுங்கன்னு, அவங்களுக்கும் அடி உழுது கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே செய்தி வருது, தேவூர் அப்படிங்கிற ஊரில் அங்கே வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி எல்லோரும் இருக்காங்க. அப்போ சிவராமன் வர்றார், அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவர் கோவம் தலைக்கிட்டு வாங்கன்னு சொல்லி 200-300 பேரோட போய் அந்த பண்ணையெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிது. முதல்ல போன அந்த கூட்டம் என்னதுன்னா, போலீஸ் கையில் இருந்து துப்பாக்கிலாம் பிடிங்கிடுறாங்க, பிடிங்கிடுறாங்க. அந்த ஆள் எஸ்கேப் ஆகிறான் பண்ண ஓனர். இப்போ போலீஸ் என்ன பிரச்சனைனா, ஒன்று துப்பாக்கியோட போனால் தான் போலீஸ் வேலை இருக்கும், இல்லைன்னா இந்த நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க, வந்து அழுகுறாங்க. யார்கிட்ட, சிவராமன்தோட சிவராமன்ட்ட அழுகுறாங்க, எனக்கு துப்பாக்கி வாங்கி கொடுங்க இல்லைன்னா நான் போலீஸ் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மனமிறங்கி ஒரு துப்பாக்கியெல்லாம் பிடிங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான செய்திகள்.
இப்போ அப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், இந்த பண்ணையடிமைத்தனத்துக்கு எதிராக போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்து பத்திரிகை எழுதுகிறான் 200,000 விவசாய தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையில் நடந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான போராட்டம், 100,000 பேர் ஊர்வலம் போனார்கள் என்று பதிவுகள் இருக்குது. இவ்வளவு பேர் எப்படி அது வந்திருக்க முடியும்? அப்படிலாம் பயங்கரமான. அதே மாதிரி இரணினை பற்றி சொல்லணும். இரணின் வந்து அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் வெங்கடாஜலம். இங்கே சின்ன வயசுலேயே மலையாவுக்கு போகிறாரு. மலையாவில் போய் அங்கே வியாபாரம் செய்கிறாரு. அப்போ அங்கே மலைய கணபதி இருக்கிறார். மலைய கணபதி பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த தோழர். அங்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து மலையா கம்யூனிஸ்ட் கட்சியில் பொலிட் பீரோ உறுப்பினராக இருக்கிறார். பல தொழிற்சங்களுக்கு தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி இரணியன் போய் இரணியனும் அங்கே தொழிற்சங்க தலைவராக இருக்கிறார். இந்த தொழிற்சங்கத்துக்கு எதிராக, தொழிலாளருக்கு எதிராக செயல்பட்ட கேங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 4 பேரை சுட்டுக்கொள்கிறாரு. மலையா கணபதியை அவங்க தூக்கில் போடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பொலிட் பீரோ உறுப்பினர் ஒரே காரணத்துக்காக தூக்கில் அந்த அரசாங்கம் போடுது. மே 1 போடுது. அப்போ அதுலேருந்து அப்புறம் தப்பிச்சு வரும்போது இவர் இரணின்ற பேரை தப்பிக்க முடியாமல் வெங்கடாஜலம் என்ற பாஸ்போர்ட்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வந்து மதுக்கூர் வர்றாரு. மதுக்கூர் தான் சொந்த ஒரு பக்கத்தில் வாட்டாக்குடி. மதுக்கூர் ஜமீனில் கொடுமைகள்லாம் பார்க்குறாரு. ஜனங்களை அழைச்சிட்டு போகிறாரு. ஓ நிலத்தை நீ வச்சுக்க. ஆனால் அந்த ஜனங்கள் பூரா குடி கெடுக்கிறது பூரா புறம்போக்கு இடம். அவங்க சாகுபடி பண்ணுற இடம் பல இடங்கள் பார்த்தீங்கன்னா இது பூரா புறம்போக்கு இடம். இதெல்லாம் நீ வச்சக்கூடாது, இதெல்லாம் அவங்கள்ட்ட திருப்பி கொடுன்னு சொல்கிறாரு. உடனே மதுக்கூர் ஜமீன் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கு. அங்கே ஒரு 4-5 பேரை போட்டு தான் வந்துருக்கிறாரு. இவனை ஏற்றுக்கிட்டா வம்புடா, சரி நீ சொல்கிறபடி எடுத்துக்க அப்படின்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையில் அவர் அந்த ஜனங்களை அழைச்சிட்டு போய் கேட்டோன்னே அந்த நிலங்கள், அவங்களுடைய குடிமனை எல்லாம் அவருக்கு அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனம் சொல்லணும். வந்து தியாகி வந்து சிவராமன் 1950 மே 1 3 சுட்டு படுகொலை செய்யப்படுறாரு. மே 5 இரணியனும் ஆறுமுகமும் சுட்டு கொல்லப்படுறாங்க. 3 பேருடைய உடலையுமே அரசாங்கம் வந்து உரியவர்களை ஒப்படைக்கலை. அவங்க 3 பேருடைய உடலையும் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இடத்துல எரிச்சிடுறாங்க. எரித்து அவங்களன்னா அந்த இடத்துல இப்போ நினைவு சின்னம் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அது மாதிரி இரணியன் சிவராமன் ஆறுமுகளுடைய வரலாறு என்பது மிக பிரமாணமான வரலாறு. அதே மாதிரி தியாகி வீரசனன் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி பக்கத்தில் இருக்கிற மணமேல் குடிங்கிற கிராமத்தை சேர்ந்த தோழர், இங்கேருந்து பிழைப்பு தேடி மலையாவுக்கு போனவர், மலையா கணபதியோட இரணியொன்று சேர்ந்து தொழிற்சங்க தலைவராகி எல்லாம் இருக்கிறாரு. அங்கே வந்து மலையா கணபதியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லும்போது இவரையும் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. இவர் கேட்குறாரு, நான் வந்து மலையா கணபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்க விடலை அவங்களுக்கு. ரொம்ப போராட்டம், உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே போடுறாரு. கொன்னவனை அடித்தே அவர்கள் அங்கே கொள்கிறாங்க. வீரசேனன் என்பவர் அடித்தே அங்கே கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதான் வரலாறு. இப்படி ஏராளமான தோழர்கள் அந்த தோழர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பது தான் உண்மை. அந்த தோழர்களுடைய போராட்டத்தினால்தான் இன்றைக்கி நாடு பூராவும் டெல்டா முழுவதும் விடுதலையாக இருக்கிறது. இந்த டெல்டாவில் ஒன்று சிறப்பு அம்சம் என்னென்னா, இவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்து நடந்திருக்கிறதுல முடிவு என்ன அப்படின்னா, பண்ணை அடிமை முறை ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. பண்ணை அடிமை என்பது இல்லை. செங்கொடி இயக்கத்தின் வீர வரலாற்றில் மிக முக்கியமானது. நிலப்பிரபுத்துவம் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. சாதிய ஒடுக்குமுறை என்பது இல்லை என்று சொல்லலாம். மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது கிழத்தஞ்சி மாவட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறை என்பது இல்லை என்று சொல்லலாம். சாதியம் இருக்கிறது, ஆனால் சாதிய ஒடுக்குமுறை என்பது இல்லை. அதோடு மிக முக்கியமாக நடந்த சம்பவங்கள் ஒன்று, 1968 December 25 நடந்த வெண்மணி படுகொலை சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக யார் வர்றா அப்படின்னா, ஆயுமலை மேனருக்கு அப்புறம் கோபாலகிருஷ்ண நாயுடு வர்றான். கோபாலகிருஷ்ண நாயுடு போய் வந்து அந்த விவசாயிகள் எல்லாம் சந்தித்து பேசி, கவலைப்படாதீங்க, அரைப்படி நெல் இவன் கூட கேட்குறாங்க, அரைப்படி நெல் என்று மட்டும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லணுன்னே இந்த போராட்டம் வீரியம் அடையும் போது வெண்மணி கிராமத்தை காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறான். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் தாலுகா செயலாளர் நாகைத்தால் அவர்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், பி ராமூர்த்தி கடிதம் எழுதுகிறார், படத்தில் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறாங்க. அன்றைக்கி இருந்த போலீஸ் கமிஷனர் சொல்கிறார் இல்லை, போலீஸ் தலைவர் சொல்கிறார் இல்லை, அப்படியெல்லாம் இந்த மாதிரி இல்லை இல்லை. இந்த வெண்மணியை கொள்றதுக்கான ஏற்பாடுகள் பூரா செஞ்சுட்டாங்க, பொசுக்கிறதுக்கு பூரா எரிக்கிறதுக்கு பூரா செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கலை. அப்போ பீராமன் சொல்கிறார், நாங்கள் தனியாக
தொண்டர்படி வச்சுக்கோன்னு சொல்கிறார் பிஆர். அதையும் அப்படிலாம் தேவையில்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை என்று அண்ணாதிரை சொல்கிறார். ஆனால் அன்னைக்கு 1968 டிசம்பர் 25ஆம் தேதி ஊருக்குள்ளே புகுந்து அந்த போலீஸ் வேனில் தான் வர்றாங்க, ப்ளூ கலர் போலீஸ் வேனில் தான் ரவுடிகள் வர்றாங்க. இவங்க நிற்கிறாங்க, இவங்க வந்து இந்த நிலப்பொறுப்புகள்லாம் போய் நின்று தான் கொளுத்துறாங்க. ஒரு 44 பேர் ராமியாங்கிற குடிசையில் போய் எல்லோரும் போய் அடைக்கலமாகறாங்க. அந்த குடிசையும் குளித்து விடுறாங்க, 44 பேர் உயிரோடு இறங்கி போகிறாங்க. குழந்தைகள்லாம் தூக்கி எறிகிறாங்க, அந்த பெண்கள் குழந்தையாக தப்பிக்கிறது அதை வெட்டி உள்ளே எறிகிறாங்க. இப்படிலாம் கொடுமை, 44 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வழக்கு நடக்குது. நாகப்பட்டினம் செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் ஆயிடு A1 23 பேர் மேலே வழக்கு நடக்குது. 23 பேரில் 15 பேர் அங்கே விடுதலை செய்யப்படுறாங்க, 8 பேர் தண்டனைப்படுறாங்க. இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னதுமா சொல்லுது, இவங்க நிலப்பரப்புகள் சொந்தமாக கார் வச்சுருக்கிறவங்க, நடந்து போய் தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்கிறத நம்ப முடியல அப்படின்னு சொல்லுது. இவர்கள் வந்து இப்படிலாம் செஞ்சுருக்கிறது வாய்ப்பே இல்லை, செய்யணும்னு ஆள் வச்சு செஞ்சுருப்பாங்க, இவங்க எப்படி நேரடியாக செஞ்சுருப்பாங்க என்று இவர்கள் இப்போ விடுதலை செய்யுது. விடுதலை செய்த பின்னால் 12 ஆண்டுகளுக்கு பின்னால் 12வது வெண்மணி தியாகிகள் தினம் வரக்கூடிய அந்த சூழலில் தான் வெண்மணி இந்த எரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் தன் நாயோடு தன் வயலை பார்க்கறதுக்கு போகிறான். அங்கே ஒரு களத்து மேட்டில் 44 துண்டுகளாக வெட்டப்பட்டு அவன் கிடந்தான். அந்த நாய் ஓடிடுச்சு 44. அது கீழே நீ செய்த தவறுக்கு தண்டனை என்றும் வந்து எழுதப்பட்டு ஒரு சின்ன சகுப்பு பேப்பரில் எழுதப்பட்டு இதில் துண்டு கிடந்தது. இது போலீஸ் கோர்ட்டு யாரும் நியாயம் வணங்கலை, மக்கள் இந்த 44 உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு நியாயம் வழங்கினார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கோபாலகிருஷ்ணன் 44 துண்டுகளாக வெட்டப்பட்டு கிடந்தான். ஒரு நீண்ட வரலாறு, இப்போ டெல்டாவின் வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு. ஏராளமான தோழத்தங்கள் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, உயிர்களை 27 பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. பல பேர் தங்கள் வந்து கடுமையான அடக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதெல்லாம் மீறி ஆயிரம் ஆயிரமாய் தோழர்கள் திரண்டு நின்று நிலப்பிரபுத்துவ கொடுமைக்கு முடிவு கட்டியிருக்கிறார்கள், சாதிய கொடுமைக்கு முடிவு கட்டியிருக்கிறார்கள், நிலப்பிரப பண்ணை அடிமை முறைக்கு வந்து முடிவெட்டியிருக்கிறார்கள். கீழத்தஞ்சை மாவட்ட வரலாறு என்பது, செங்கொடியினுடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு, ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் கொண்ட வரலாறு. அந்த வரலாற்றை ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாது, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1952 நடந்த பொதுத் தேர்தலில் 16 தொகுதியில் 10 தொகுதிகளில் செங்கொடி இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நம் அனந்த நம்பியார் தொழிற்சங்க தலைவர் அதாவது ரயில்வே அமைச்சரை வந்து தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் கூட வந்து நம்ம பார்த்தோம், 52 தேர்தலில் இவ்வளோ வெற்றிகளை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அதே மக்கள் யார் போராடினார்களோ, எந்த செங்கொடி இயக்கம் போராடினோ அந்த புதல்வர்களை பஞ்சாயத்து போர்டு தலைவராக, சேர்மனாக, எம்எல்ஏவாக, எம்பியாக எல்லாம் நாற்கால் உட்கார வைத்து அழகு பார்த்து தான் அந்த மக்கள் அழகு பார்த்துருக்கிறார்கள் என்பதும் உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வரலாறு என்பது ஒரு மணி நேரத்தில் சொல்லக்கூடிய வரலாறு என்பது இல்லை, ஒரு நீண்ட வரலாறு. இந்த வரலாறை தெரிந்து கொள்ள அனைவரும் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளிப்பு இந்த புதுக்கோட்டை மாவட்ட குழுவுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.